தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் முல்லை பெரியாறு அணை உறுதி தன்மையோடு இருப்பதால் அதனை இடிப்பதை ஏற்க முடியாது என கூறினார். தனிப்பட்ட முறையில் பாஜக பெற்ற வாக்குகள் தங்களை தாண்டி இருந்ததால் கட்சியை கலைத்து விடுவதாக சீமான் தெரிவித்துள்ளார். அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவரெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது. நீங்கள் அந்த அணை பலகீனமாக இருக்குதா? அணை பலகீனமாக இருக்குதா? அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம். நீங்களும் கொஞ்சம் போடுங்க, நாங்களும் கொஞ்சம் போடுறோம். அந்த அணை அப்படியே இருக்கட்டும், அது பலகீனமாக இருக்குதுல்ல. அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம், அவ்வளோதானே. மூன்றாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனாக காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4 பிறகு இண்டிஜுவலாக உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? என்னை தாண்டி இருந்துச்சுன்னா கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் மே 5 தொடங்கியது. மேலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்தது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கான முதல் சுற்று கலந்தாய்வு ஜூன் 10 முதல் 15 வரையிலும், இரண்டாம் சுற்று கலந்தாய்வு ஜூன் 24 முதல் 29 வரையிலும் நடத்தப்படுகிறது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூலை 3 துவங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க மே 20 கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டு, மேலும் 4 கால நீட்டிப்பு வழங்கப்பட்டது. கால நீட்டிப்பு இன்றுடன் முடிவடைவதால் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது.